ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்சிஎஸ்டி மாணவர்களுக்கு வந்து புதுசாக வந்து ஸ்காலர்ஷிப் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கான வெப்சைட் லிங்க்கையும் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான செய்தி தான் இது. செய்தி வெளியீடு நம்பர் பார்த்தீங்கன்னா 202 கொடுத்துருக்காங்க. ஸோ 31ஆம் தேதி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் வச்சு நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஆதி திராவிடர் மாணவர்களுக்கு ஒரு வெப்சைட்டும் பழங்குடியினர்கள் மாணவர்களுக்கு ஒரு வெப்சைட்டும் கொடுத்துருக்காங்க. 2022-23 முதல் இத்திட்டத்தின் செயல்படுத்த புதிய இணையதளம் உருவாக்கப்பட்டுள்ளது. தற்போது போஸ்ட் மெட்ரிக் கல்வி உதவித்தொகை திட்டம் மற்றும் உயர்கல்வி சிறப்பு போஸ்ட் மெட்ரிக் கல்வி உதவித்தொகை திட்டங்கள் கீழ் மாணாக்கர் விண்ணப்பிக்க 31-2021 அன்று கல்வி உதவித்தொகை இணையதளம் திறக்கப்பட்டு 28-2023 நாள் வரை சுமார் 1,000,000 மாணவர்களின் விண்ணப்பங்கள் எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ இதுக்கு வந்து ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 30ஆம் தேதி ஜனவரி 30 பிப்ரவரி 28 வரைக்கும் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலான்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எனவே ஆதி திராவிட பழங்குடியினர் மற்றும் கிறித்துவ மதம் மாறிய ஆதி திராவிட மாணவர்கள் வெப்சைட் லிங்க்கு வந்து இங்கே கொடுத்துட்ருக்காங்க. இணையதளம் மூலம் ஆதார் எண், இணைய வழியில் பெறப்பட்ட வருமான சான்று, ஜாதி சான்று உள்ளிட்ட பிற ஆவணங்கள் விண்ணப்பித்து போஸ்ட் மெட்ரிக் கல்வி உதவித்தொகை திட்டங்களின் கீழ் பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஸோ இந்த ஸ்காலர்ஷிப்க்கு வந்து உங்களுடைய காலேஜ் டிபார்ட்மெண்ட்டில் கூட அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து நம்மளே வந்து இண்டிவிஜுவலாகவும் அப்ளை பண்ணலாம். அது அப்ளை பண்ணுறதுன்னு நம்ம பின்னாடியே நான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா இதுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் வந்து எவ்வளோ அமௌண்ட்டு போடுறாங்கன்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே கொடுத்துருக்கவங்க பாருங்கள். ஸோ ஸ்காலர்ஷிப்போடைய டீட்டெயில்ஸ் இதுதான். ஸோ இயர்லி தான் ஸ்காலர்ஷிப் வந்து போடுறாங்க. குரூப் 1 பார்த்தீங்கன்னா, டிகிரி அண்ட் போஸ்ட் கிராஜுவேட் லெவல் ப்ரொஃபஷனல் கோர்சஸ். ஸோ டிகிரி போஸ்ட் கிராஜுவேட் வந்து பண்ணியிருக்கணும். அது வந்து ஹாஸ்டல்ஸ்க்கு வந்து 13,500, டே ஸ்காலர்ஸ்க்கு வந்து 7,000 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, அதர் ப்ரொஃபஷனல் கோர்சஸ் லீடிங் டு டிகிரி டிப்ளமோ சர்டிஃபிகேட். ஸோ டிகிரி டிப்ளமோ சர்டிஃபிகேட் வந்து 9,500 ஹாஸ்டலஸ்க்கு, டே ஸ்காலர்ஸ்க்கு 6,500 கொடுத்துருக்காங்க. மூணாவது குரூப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிராஜுவேட் அண்ட் போஸ்ட் கிராஜுவேட் கோர்சஸ் நாட் கவர்டு அண்டர் குரூப் 1 அண்ட் குரூப் 2. ஸோ குரூப் 1 குரூப் 2 கவர் ஆகாத கோர்சஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஹாஸ்டலஸ்க்கு 6,000, டே ஸ்காலர்ஸ்க்கு வந்து 3,000 கொடுத்துருக்காங்க. ஆல் போஸ்ட் மெட்ரிகுலேஷன் போஸ்ட் கிளாஸ் 10th level நான் டிகிரி கோர்சஸ்க்கு வந்து 4,000 ஹாஸ்டலஸ்க்கும், டே ஸ்காலர்ஸ்க்கு வந்து 2,500 வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் வந்து இயர்லி ஒன்ஸ் வந்து போடுவாங்க. ஸோ மறக்காமல் இந்த ஸ்காலர்ஷிப் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இது அப்ளை பண்ணுறதுன்ற வீடியோ வந்து நான் பின்னாடி வந்து விடுறேன். ஸோ நீங்கள் இதை நியூஸை வந்து பயன்படுத்திக்கோங்க. உங்கள் காலேஜ்லேயும் போயிட்டு இதை பற்றி நீங்கள் விசாரிங்க. இந்த மாதிரி ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் இருக்கான்ட்டு கேட்டுக்கோங்க. வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் காலேஜ் இல்லை ஏதாச்சும் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா, ஹாஸ்டலஸோ இல்லை டே ஸ்காலர்ஸோ இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணி பயன்படுத்துங்க. வீடியோ இந்த வீடியோ தொடர்ந்து நான் அப்படியே என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு நான் சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த வெப்சைட்டுக்கு உள்ளே போயிடணும். இந்த வெப்சைட்டுக்கான லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் கொடுத்துட்றேன். ஸோ அது மூலிமா நீங்கள் வந்து டேரெக்டாக உள்ளே போயிடலாம். ஸோ இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் லாங்கின் இருக்கும். அந்த ஸ்டூடெண்ட் லாங்கினை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கீழே சைன்அப்னு இருக்கும். ஸோ சைன்அப் பண்ணிக்கிங்க. நியூ யூஸராக இருந்தால் கண்டிப்பாக சைன்அப் பண்ணும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு நம்பரை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. உங்களுடைய 12 இலக்க ஆதார் கார்டு நம்பரை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அது என்டர் பண்ணதுக்கப்புறமா இகேஒய்சி வேலிடேஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணோன்னே உங்கள் ஆதார் கார்டுக்கு லிங்க் பண்ணியிருக்கிற மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். ஸோ அந்த நம்பரை நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்கங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆதார் கார்டுக்கு மொபைல் நம்பர் லிங்க் பண்ணியிருக்கணும். அது லிங்க் பண்ணியிருந்தால் மட்டுமே அது பண்ண முடியும். ஸோ ஓடிபியை போட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் வரும். நேமு, உங்களுடைய ஃபோட்டோ எல்லாமே வந்துடும். ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ப்ளீஸ் கன்ஃபார்ம் த அபவ் டீட்டெயில்ஸ்ன்ட்டு கேட்டுக்கோ. செக் பண்ணிவிட்டு எஸ்ன்ட்டு கொடுங்க. எஸ் கொடுத்துட்டோடனே ஓகே கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து கேட்கும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மெயில் ஐடி, மொபைல் நம்பர், அதுக்கப்புறமா பாஸ்வேர்டு கேட்டிருக்கு. மெயில் ஐடி, உங்களுடைய மெயில் ஐடியை போட்டுங்க. அதுக்கப்புறமா உங்களுடைய மொபைல் நம்பரையும் போட்டுங்க. மெயில் ஐடி மொபைல் நம்பர் வந்து நீங்கள் வர கண்டினியூஸாக யூஸ் பண்ணுற மெயில் ஐடி மொபைல் நம்பரும் போடுங்க. பிகாஸ் ஏன்னா அப்டேட் என்ன பண்ணாங்கன்னா அதுக்கு தான் வந்து வரும். அதுக்கப்புறமா வந்து நீங்கள் பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 8 லெட்டரில் வந்து போடணும். அந்த 8 லெட்டரில் வந்து கன்ஃபார்ம் ஒரு கேபிட்டல் லெட்டர் போடணும், ஒரு சிம்பிள் போடணும், ஒரு நம்பர் போடணும். ஸோ இது எல்லாமே மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணிங்க. ஸோ இங்கே பாஸ்வேர்டு போட்டிருந்தே அப்படியே சேம் பாஸ்வேர்டு வந்து பக்கத்தில் போட்டுங்க. ஸோ பாஸ்வேர்டை மறக்காமல் எழுதி வச்சுங்க. நீங்கள் அதுக்கப்புறமா பண்ண போகிற எல்லாத்துக்குமே இந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு தான் நீங்கள் போட்டு லாகின் பண்ணுற மாதிரி வரும். ஸோ கரெக்டான பாஸ்வேர்டை போட்டுக்குங்க. போட்டுட்டு கன்ஃபார்ம் கொடுத்துங்க. கன்ஃபார்ம் கொடுத்ததுக்கப்புறமா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி ஒன்று வந்திருக்கும். ஸோ அந்த ஓடிபி நம்பரை வந்து நீங்கள் வந்து என்டர் பண்ணணும். ஸோ சரியான ஓடிபி நம்பரை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ என்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கன்ஃபார்ம்ன்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.
ஸோ அது கிளிக் பண்ணிட்டோம்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் வந்திருக்கும். ஸோ இந்த நம்பரை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஐ மீன் நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுடைய ஃப்யூச்சரில் வர எல்லா அப்டேட்ஸ் அண்டு உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் டீட்டெயில்ஸ் எல்லாமே செக் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் அதில் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா வந்து வெளியே வந்துட்டு ஸ்டூடெண்ட் லைனில் உங்களுடைய யூசர் நேமு பாஸ்வேர்டு வந்து போட்டுங்க. போட்டுட்டு கேப்சாவை போட்டுட்டு லாகின் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கேப்சா போட்டு நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். ஸோ லாகின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் வரும். ஓகே கொடுத்துருங்க. உங்களுடைய எல்லா டீட்டெயில்ஸுமே வந்துடும். இதுலேயும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜஸ் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி வந்திருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணணுங்க பார்த்தீங்கன்னா வச்சுங்க உங்களுடைய இன்ஸ்டிடியூஷனை வந்து கன்சல்ட் பண்ண சொல்லும். அதாவது நீங்கள் அப்ளை பண்ணது இது வரைக்கும் தான் வந்து அப்ளையே பண்ணுறாங்க, எல்லா காலேஜ்லேயும் வந்து இவ்வளோ தான் அப்ளை பண்ணுறாங்க. ஸோ இதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஏதாச்சும் மேலும் வந்து அடுத்த ஸ்டெப்ஸ் போனோம்னா வச்சுங்க நீங்கள் வந்து காலேஜ் இன்ஸ்டியூட்டை தான் நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும். பிகாஸ் வந்து நீங்கள் யூஸ் ஐடி ஒன்ஸ் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா போதும், இதுக்கப்புறம் ப்ராசஸ்லாம் அவங்க தான் பண்ணுவாங்க. மேபி நீங்கள் டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் காலேஜ்லேயே உங்களுக்கு சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஒன்ஸ் யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை மட்டும் கிரியேட் பண்ணிட்டீங்கனாலே போதும், உங்களுக்கு வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுடைய காலேஜுக்கு போயிடும். ஸோ வீடியோ நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. நான் போடுற அப்டேட் எல்லாமே உங்களுடைய வீட்டுக்கு வந்துடும், உங்களுடைய மொபைலுக்கும் வந்துடும்.